அகத்தியம் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டிருந்தால் சிந்து சமவெளி இருந்ததல்லவா கருத்து எழுத்துக்கள் சித்திர எழுத்துக்களுடைய வளர்ச்சி நிறைய முறையில் அடுத்த ஒரு வளர்ச்சி கட்டமாகிய கருத்து எழுத்துக்கள் ஐடியோகிராஃப் என்று சொல்லுவோம் அந்த கருத்து எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு சர்மா. அரியன அறிவோம் என்கின்ற தலைப்பிலேயே பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களை நிபுணர்களை பேட்டி காணும் ஒரு புது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முதலாவதாக நம்முடன் கலந்து கொள்ள இருப்பவர் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர், அதாவது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலேயே 30 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரும் தற்போது ஷிஸ்ரீ என்கின்ற தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனம் என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருப்பவருமான நமது கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவர் என்பதால் தொல்காப்பியம் என்கின்ற தமிழ் இலக்கண நூலை இதுவரை யாரும் செய்திடாத மாதிரியான ஒரு புது ஒரு ஆய்வை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். தொல்காப்பியத்தை கொண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தொல்காப்பியத்தை மொழியியல் ரீதியாகவும் தொல்லியல் ரீதியாகவும் தொல்லியல் கண்ணோட்டத்திலும் ஒரு புது பார்வையிலே தொல்காப்பியத்தை ஆராய்ந்து வருகிறார். அது குறித்து நம்முடன் கலந்துரையாட இருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். இப்போது முதல்ல கேள்வியா, தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தமிழின் முதல் இலக்கண நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி அகத்தியம் அப்படின்னு ஒன்று இருந்ததாக சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அகத்தியம் என்ற ஒரு நூல் இருந்தது என்ற ஒரு நம்பிக்கை தான் அது. அதாவது முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று மூன்றாக பிரித்து முதற்சங்க நூல் அகத்தியம், இரண்டாவது இடைச்சங்கம் நூல் இலக்கண நூல் தொல்காப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு. இந்த மரபுக்கு ஆதாரமாக இதுவரைக்கும் எந்த ஒரு தடயமும் கிட்டவில்லை. ஆனால் ஒரு அகத்தியர் என்ற ஒரு முனிவர், குருமுனி என்று பெயர், அவருக்கு பொதியமலையிலே இருந்து அவர் ஒரு தமிழை இலக்கணத்தை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இப்போ பரிமாடலிலிருந்து அது தொடங்குகிறது. பொதியல் முனிவன் புறவிரைக்கிறேன் ஒரு நட்சத்திரத்துக்கு பெயர் அகத்தியன் என்ற நட்சத்திரத்தை பொதியல் முனிவன். அதே மாதிரி பாண்டியர்களுடைய செப்பேடுகள் அது வருது, அகத்தியனோடு தமிழ் ஆராய்ந்தும். அப்போ இது ஒரு முற்றிலும் ஒரு கற்பனை என்று சொல்வதற்கில்லை, வைதிக கற்பனைன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக 11ஆம் நூற்றாண்டிலே வீரராஜேந்திர சோழனுடைய ஆதரவில் இயற்றப்பட்ட வீரசோழியம் என்ற ஒரு பௌத்த வீர புத்தமித்திரனார் என்ற ஒரு அறந்தாங்கி பக்கத்தில் பொன்பற்றி என்ற ஊரை சேர்ந்தவர், அவர் எழுதிய அந்த வீரசோழியத்தினுடைய பாயிரச் செய்யுள்ளேயே ஆயும் குணத்து அவலோகிதன் பக்கல் அகத்தியன் கேட்டு ஏயும் புவனிக்கு எம்பியன் தமிழ் என்று வருகிறது. எனவே பௌத்தர்கள் கூட அதை நம்பியிருக்கிறார்கள். அது நமக்கு வந்து எப்படி சிவன் வந்து அகத்தியருக்கு சொன்னாரோ அது மாதிரி பௌத்தர்களுக்கு அவலோகிதர் வந்து சொன்னதாக ஒரு நம்பிக்கை. அப்போ இப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த நம்பிக்கை இருந்திருக்காது. அப்போ என்ன இருந்திருக்கலாம், ஒரு தொல்லியலாளனாக என்னை அதை நான் அந்த பார்வையில் பார்க்கும்போது ஒன்று புரிகிறது. இப்போ இன்றைக்கு நம்ம தொல்காப்பியத்தினுடைய முதல் நூற்பா எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதன்ப, இது அல்பபெட்டிக்கல் ஸ்கிரிப்ட், அதாவது அ ஆ இ என்று தொடங்குகின்ற ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என்று சொல்லக்கூடிய ஒலிப்பு முறை. எழுத்து என்று சொல்லும்போது ஸ்கிரிப்டை பற்றி அவர் பேசலை, ஆனால் அந்த ஸ்கிரிப்டுக்காக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒலிப்பு முறை, தமிழ் ஒலிப்பு முறைகளை வகுக்கும் பொழுது நெடுங்கணக்கு என்று சொல்கிறோம் அல்லவா, அது மொத்தம் உயிரெழுத்துக்கள் 12, அந்த உயிர் ஒலிப்பு முறை ஃபொனீம் 12, மெய் ஒலிப்புகள் 18, எல்லாம் சேர்ந்தது உயிர்மை இருக்கிறது, ஆனால் அடிப்படையான எழுத்துக்கள் இந்த 30, அதைத்தான் அவர் சொல்கிறார். இது தெளிவாகவே அல்பபெட்டிக்கல் ஸ்கிரிப்ட், அதை அடிப்படையாக கொண்டது. அகத்தியம் என்பது ஒரு அல்பபெட்டிக்கல் ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என்று சொல்லக்கூடிய மரபை பின்பற்றிய நூலாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த முறை அல்பபெட்டிக்கல் ஸ்கிரிப்ட் என்பது இந்த ஒலிப்பு முறை, ஒலிப்பு முறை என்று சொன்னால் ஒலி அதுக்கு முந்தி தமிழில் இல்லையா என்ற அந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது. வகைப்படுத்துகிறது இத்தனை ஒலிகள். ஒரு உதாரணமாக சமஸ்கிருதம் எடுத்துக்கொண்டால் க வர்க்க ஒலிகள் இருக்குது, தமிழ் அது இல்லை. இந்த முறையை 30 ஒலிகள் அடிப்படை ஒலிப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த முறையை வைத்து வகைப்படுத்துகிறார்களவா, அந்த வகைப்பாடு அகத்தியரால் வகைப்படுத்தப்பட்ட வகைப்பாடு அன்று, அது தொல்காப்பியம்தான் அந்த வகைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு நூல் செய்திருக்கிறது. அதனால தான் முதல் அதிகாரத்தின் பேர் அதிகாரம், அடுத்தது சொல் அதிகாரம், அப்புறம் பாடு பொருள், மூன்றாவது பொருள் அதிகாரம் என்பது சொல்லின் பொருள் அல்ல, பாடு பொருள், இலக்கியத்தில் எப்படி எதை பாட வேண்டும், எப்படி பாட வேண்டும், அகத்தினை புறத்தினை இப்படி பகுப்பது. அப்படி பார்க்கும்போது அகத்தியம் என்பது இப்படிப்பட்ட இலக்கண நூலாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அது ஒன்று புரிந்து கொள்ளலாம். இருந்திருந்தால் அகத்தியத்தினுடைய இலக்கண சில நூற்பாக்களாவது இன்னைக்கு எஞ்சி இருக்கும்.
அந்த மாதிரி அகத்தியத்தினுடைய நூற்பாக்கள் என்று சொல்லப்படுவது பிற்கால கற்பனைகள். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே வழி இல்லை. அகத்தியர் என்ற பெயரில் பல சித்த வைத்தியர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒருவர் செய்த ஒரு சில நூற்பாக்களை வைத்து அகத்தியம் என்று சொல்லக்கூடிய சில இடங்கள் அது கிடைக்குது. அதை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. அகத்தியம் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டிருந்தால் சிந்து சமூகம் இருந்தல்லவா கருத்து எழுத்துக்கள் சித்திர எழுத்துக்களுடைய வளர்ச்சி நிறைய முறையில் அடுத்த ஒரு வளர்ச்சி கட்டமாகிய கருத்து எழுத்துக்கள் ஐடியோகிராஃப் என்று சொல்லுவோம். அந்த கருத்து எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு இந்த மாதிரி முடிவு கோருவதற்கு ஒன்று ரெண்டு தடயங்கள் உண்டு. உதாரணமாக எழுத்து என்று சொன்னாலே தமிழில் ஓவியம் என்பதுதான் முதன்மையான பொருள். அப்போது இன்றைக்கும் கூட சித்திரம் எழுதுறதுன்னு தான் சொல்லலாம். ஆமாம், எழுதுங்கால் கோல்கானா கண்ணை போல் கொண்கண் பழிகானின் கண்ட இடத்து என்ற திருக்குறளை பற்றி சொல்லும்போது கூட ஒரு உரை சித்திரம் எழுதும் தூரிகை கோல் என்று சொல்கிறது. அந்த மாதிரி எழுத்து மண்டபம் என்ற குறிப்பெல்லாம் வருகிறது. பரிபாடலில் வரக்கூடிய அந்த ஒரு திருப்பரங்குன்றத்தில் இருந்த இதை சொல்லும்பொழுது எழுத்து மண்டபம். அப்போ இதெல்லாம் ஓவியங்கள் வரையப்பட்ட மண்டபம் என்று பொருள். அப்படி பார்க்கும் பொழுது எழுத்து என்ற சொல்லே ஓவியம் என்றதுலதான் வந்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஓர் ஒலிப்புக்கு ஒரு எழுத்து என்பது நாம் அது மட்டும்தான் எழுத்து என்று நினைக்க முடியாது. எழுத்து என்பதனுடைய உண்மையான பொருள் ஓவிய எழுத்துக்கள் கருத்து எழுத்துக்கள். அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொல்கை அது அகத்தியமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது இன்றைக்கு அந்த இலக்கண நூல் கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு ஓலைச்சுவடியினுடைய ஆயுள் காலம்னா 250-300 ஆண்டுகள் தான். அதனால் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கிடைப்பதாக ஒரு கற்பனை. கிடைத்தால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த அகத்தியம் என்ற பெயரே அக இத்தியம் என்ற ஒலிப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்காது. ஓஹோ, அது சிந்து சுமொழி எழுத்துக்களில் அது ரீபஸ் கோட்பாடு என்றதற்கு பேர். அதை பற்றி விளக்கமாக பேச வேண்டியிருக்கும். சுருக்கமாக சொல்வதென்றால் அகம் என்பதற்கு என்ன பொருள் தமிழில் இருக்குது? வீடு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வீடு போட்டு விடுவார்கள். அத்து என்ற அந்த ஒரு சாரியை அதற்கு ஒரு குறியீடு வைத்து விடுவார். இயம் என்பது இயம்புதல் போன்றது என்று எடுத்துக்கொண்டு அது இயம்புதல் போல வாய்கள் வாய் சேர்ந்து இதழ்கள் சேர்ந்து உதழ்கள் சேர்ந்து இயம்புவது போல ஒரு காட்சியை போட்டு விடுவார்கள். அகம் இத் அத்து இயம் அகத்தியம் என்று நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கருத்து எழுத்துக்களால் எழுதப்பட்ட இலக்கணமாக மனித நாகரிகமே இந்த அல்பாபெட்டிகல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒலிப்புக்கு ஒரு எழுத்து என்பது பிற்கால அறிமுகம் தான். ஒரு கிமு ஒரு 500 அல்லது 1000 அரமை பகுதியில் அரமை மொழியில் தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டதாக ஒரு கருத்து உண்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிமு 5-6 நூற்றாண்டில் தான் அந்த எழுத்து முறை அறிமுகமாகிறது. அதற்கு முந்தைய நிச்சயமாக இந்த கருத்து எழுத்துகள் ஹீரோகிளபிஸ் என்று சொல்லியிருக்கலவா அந்த கருத்து எழுத்துக்களுடைய சித்திர எழுத்துக்கள் தான் இருந்தது. அப்போ அந்த சித்திரம் வரைவதன் மூலமாக தாங்கள் சொல்ல வருவதை என்ன சொல்கிறாங்களோ அதை கொண்டு வர்றது புலப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் பல கட்டங்கள் உண்டு. ஏன்னா சில கருத்துக்களை வெறும் ஓவியத்தால் புலப்படுத்தி விட முடியாது. அதற்காக அவங்களை என்ன செய்திருக்கலாம்? இப்போ உதாரணமாக பசு என்ற ஒரு இது வருது. பசு என்பதற்கு தமிழில் பசுமை என்றால் பச்சை நிறம். பசு என்றால் ஒரு விலங்கு என்றும் பொருள் உண்டு. அப்போ அவர்கள் ஒரு புலப்படுத்த வேண்டும் என்று கருதிவிட்டார்கள் என்று சொன்னால் ஒரு பச்சை வண்ணத்தை புலப்படுத்த வேண்டும் சொன்னால் மாடு போல ஒரு போட்டு நிறம் என்பதை குறிக்கிற ஒரு குறியீடு மட்டும் வைத்து விடுவார்கள். நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதே கொஞ்சம் சிரமமானது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் சிந்து சுமொழி எழுத்துக்களை படித்து பொருள் விளக்கம் சொல்ல முடியவில்லை. ஓஹோ, சரி, தொடர்ந்து பேசுவோம். அடுத்த காணொலியில் நாம் மற்ற இன்னும் சில கேள்விகளையும் கேட்கிறோம். நன்றி.